தெரியாது எங்க அப்பா மேல சத்தியமா மோனிகா, நம்ம லவ் மேல சத்தியமா, நான் படிச்ச படிப்பு மேல சத்தியமா, மூணாவது சொல்றது படிச்ச படிப்பு மேல சத்தியமா, பூ மேல சத்தியமா, நம்ம பசங்க மேல சத்தியமா. இப்ப வேணாடி மோனிகா, யூடியூப்ல கூட சொல்ல தேவையில்ல, அதோட கதை வச்சு முடிச்சுக்கலாம். அப்ப அவங்க வீடு போய் நிக்கிற கக்கு சண்டை உட்காந்து எங்கடி வீடியோ எங்க அப்பா சென்ன பண்ண முடியாது. எனக்கு வெளிய உட்காரும் சந்தேகமா இருந்து வீடியோ எங்க சும்மா சனியா போனே இங்க தான் இது இல்ல இல்ல ஜெஃபி போன்ல இருக்கு. என்னாச்சு இப்ப வீடியோ எங்க அந்த போன்ல இருக்கு ஜெஃபி போன்ல இல்ல ஜெய் அபார்ட்லாம் பண்ண முடியாது. ஆமா வீடியோவா ஏய் மொனிகா ஏய் என்ன கம்மி இருக்கு கம்மி இருக்கு என்ன கம்மி இருக்கு அறிவு கட்ட தன பண்ணி ஏய் ஏய் வரடா கம்மி போ டி ஒண்ணும் வேற வேலையே இல்லையா சண்டை போட்டுக்குதுங்க பெட்ல உருளுதுங்க சொல்ல கூடாது கம்னூர் எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க சும்மா காலையில இருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலி வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து சோலை பண்ண போகும்போது மைல்டாக வருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, இன்னும் ஒன் வீக் போன பிறகு நீ ஸ்கேன் எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் ஒன் வீக் போட்டோம் போட்டோன்னு விட்டால் அதுக்குள்ளே ஜெஃபர்சன் பர்த்டே அப்படி இப்படின்னு வந்திருந்தாங்க. நான் இதில் அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ஒரு ஒன் வீக்காக வந்து எனக்கு அதிகமாக பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஓம்பிக் வர ஆரம்பிச்சிட்டு எனக்கு தான் பசி எடுக்குது. ஸோ வந்து அது வந்து என்ன உனக்கு பசி எடுக்குதுன்னா நீ குடிக்கிறது இல்லை, அதனால உனக்கு சோறு தின்னு தோணுது. எனக்கு நான் நார்மலாகவே சாப்பிட மாட்டேன் மூச்சு முடிய தவிர எனக்கு நான் பயங்கரமாக பசிக்குது. ஸோ அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா சரி ஓகே நம்ம போயே ஆகணும் கண்டிப்பாக மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலை ஜெய்சல் இப்போ என்ன இப்போ அவ்வளோலாம் பாசிட்டிவ்லாம் இல்லைல்ல ஜெய்சல் சொல்கிறான் டாக்டரு கேட்டார் தான் சொல்லு சார் அவர் தெரியாமல் காலை போட்டார் நான் அவர் மேலே கையை போட்டேன் அப்படியே அவர் என் மேலே உருண்டுட்டார் சார். சி இதே யூடியூப்பில் சொல்லு அசிங்கமா. ஸோ எஸ் இதை பாருங்க இது மயில தேர்தல் எல்லாம் காட்டுறாதடி மக்களே. அது டாக்டர் வந்து பசா நெகான்னு எழுதிருக்காங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு நடுவில் ஐயா பசா நெகவம் மோனி வந்து ப்ரெக்னெண்ட்லாம் இல்லை நாங்கள் சும்மா உங்களுக்கு ப்ராங்க் பண்ணோம் ஓகேங்களா. நாங்கள் சும்மா ப்ராங்க் பண்ணோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்பிட்டீங்க. என்னாச்சுமா சொல்லு சும்மா ஜஸ்ட் ஒரு ப்ராங்க் தான் யாரு இது இது சீரியஸாக பேசு மனக்கோட்டை எதுவும் கட்ட வேணாம் நீ தான் பேசணும் பேசு அதுதான் நான் சொல்லிட்டேன் என்ன கதை பேசு என்ன பேசணும் பேசு எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் எதுவும் பண்ணல ஓகேவா எங்க போனேன் சி பசா நேகா தானே போட்டிருக்கு ஒழுங்கா பேசுடா ப்ளீஸ்டா வெறுப்பேத்து நீ தான் இப்ப பேசு எனக்கு என்ன பேச தெரியும் பேசு பசா நேகா எங்க போட்டிருக்கு
மக்களே நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்களா? ஸ்கேன் பண்ணுவாங்க. சரி அப்ப பாப்போம். ஆக்சுவலி வந்து எனக்கு இப்ப கணக்கு படி பார்த்தா 11ஆம் தேதி வந்தா 2 மாசம். ஆனா வந்து எனக்கு வந்து கார்டு வந்து போட்டப்போ வந்து சோலைப்பன்ல போட்டப்போ 46 டேஸ், நான் வீட்டுல போட்டப்போ 38 டேஸோ 39 டேஸோ, அதாவது 40 டேஸ் ரிலேட்டடா தான் இருந்தது. அப்பவே எனக்கு வந்து மைண்ட்ல தான் காட்டுச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல, இல்லம்மா இது எதுக்கோ வந்து நீ வந்து ஸ்கேன் பார்த்துக்கிட்டு பெஸ்ட், இப்ப நீ பிரெக்னென்ட் தான், ஓகே எனக்கு பாசிட்டிவ் தான் வருது, ஆனா நீங்க வந்து ஸ்கேன் பாருங்க, அந்த நாளுக்கான அலர்ச்சி அது அது இருந்ததுன்னா நம்ம வந்து நீங்கள் டெலிவரி கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், இது வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. டெலிவரி பண்ணுமா? அதெல்லாம் வேண்டாம், பார்த்துக்கலாம். அது வந்து இப்போ மழைக்கும் வந்துச்சு, வெயிலுக்கு அதுக்கும் ஹீட்டுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த கருமுட்டை ஹீட் ஆகிட்டு இருக்கும், கருமுட்டை ஹீட் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, ஹீட்டில் வந்து எதனா உள்ளுக்குள்ள எதனா பாடி கொப்பளம் கொப்பளம் ஒன்றும் இல்லை, பயப்படாத. இப்போதான் என்கிட்ட சொல்கிறேன், நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அப்போ மதியமே நே காலையில் என்கிட்ட சொன்னான், சும்மா நாளைக்கு 12 மணிக்கு வர சொன்னாங்கன்ட்டு. நாளைக்கு 12 மணிக்கு போவோம், போய் என்னன்னு பார்த்துட்டு மற்றபடி ப்ராசஸ் பண்ணி அப்படியே குமால் அடித்து மம்மால் அடித்து சொல்லுவோம் எல்லாருக்கும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத கூட பார்த்துக்கலாம். எவ்வளோ இருக்க காலகட்டங்கள் இன்னும் பெற்றுக்கலாம் பொறுமையாக. 16, 17, 19 தெரியும், யாருக்காவது வேணும்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை18 வருஷமா, நீ வந்து இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னாங்க. போறேன் இந்த வீரியம் நாளைக்கு இந்த வீடியோ தொடச்சி பார்ப்போம் மக்கள் என்னான்ட்டு. எல்லாரும் வெயிட் பண்ணுவேன், குவான் குவான்னு கத்து பசா நெகாவா இல்லை நெகா பசாவா நாளைக்கு பார்த்துருவோம், ஓகேவா? ஜஸ்ட் இது சின்ன பிராங்க் தான் மக்கள், வேற ஒன்றும் இல்லை. நீ மனசை சேர்த்துக்கிறியா? சரி ஓகே, வெயிட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க, ஓகேவா? பாய் மக்களே.